ஆண்டூரும் பிரச்சரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தாமே, இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிப்பதற்கு அன்றைய கர்த்தரை கிருபை செய்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் இந்த ஆராதனை காரணமாக நம் இருதனங்களிலே தலையடி தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். நமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த நல்ல ஒரு ஓய்வு நாளிலும் ஆண்டவரே நம்மை ஆராதிக்கும்படியாகவும் நம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாகவும் நாமத்துக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த யூடியூபிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருப்பதற்கு கர்த்தர் பாராட்டின எல்லா ஈவுகளுக்காகவும் நன்றியை நாங்கள் துதிக்கின்றோம் சொத்திக்கின்றோம். செப்டம்பர் மாதத்திலும் இரண்டாவது வாரத்தில் நம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் முழுவதுமாக எங்களை வாழ்க்கை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிந்த தேவன், உன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டின தேவன், இந்த வெளியிலுமாய் இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆஸ்திரத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் பாடல்களை பாடும் பொழுதும் உங்களுடைய வேத வசனங்களை வாசிக்கும் போதும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போதும் நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும். உங்களுடைய கிருபை எங்கள் ஆட்கொள்ளட்டும். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்த மக்களாய் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் தம்பிக்கும் நல்ல பிதாவையும் ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைக்கின்றும் இந்த வெளியிலுமாய் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எவண்ணமாக கர்த்தரையுமை வணங்குவேன் தெய்வீக ஈவை பெறவை ஈடன தருவேன் என்ற பாடலிலே பாமாலிலே இந்த பாடல் நம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலிலே 19வது பாடல். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 முடிய
லூக்கா 1 வசனங்கள் 46-55 முடிய. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார், இறுதி சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி அபிரஹாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஆமேன். வாசிக்கும்படியாக குடிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரையும் எப்பொழுது மாயமுடைய வார்த்தையிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட கத்தரி இடைப்படும் அடியினை மறுத்து கத்தனை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமே. ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தாமே திவலியிலும் நம்மை ஆசிர்வதித்து வழித்துவாராக. இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டோடைய வார்த்தையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். பெண்கள் ஞாயிறு என்று சொல்லி இந்த வாரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பெண்கள் என்று சொல்லி நான் பார்த்தால் இந்த சமுதாயத்தில் பலவிதமான மாற்றங்களை உருவாக்குகின்ற பெண்களாக இன்றைய சமுதாயம் விளங்குகிறது. ஒரு காலகட்டத்திலே அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வியே என்று சொல்லப்பட்ட காலத்தை மீறி அதையும் தாண்டி இப்பொழுது பெண்கள் எல்லா துறைகளிலும், கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளிலும் பெண்கள் மிக சிறந்து விளங்குகின்ற காரியத்தை இந்த நாளிலே நம் செய்திகளிலும் சமுதாயத்திலே காணப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பெண்கள் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவராய கர்த்தரும் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராய கர்த்தர் 6 இந்த உலகத்தை ஆண்டவராய கர்த்தர் படைத்தார். இந்த வானம், பூமி, நீர் என்று சொல்லி எல்லா விதமான பொருட்களையும் ஆண்டவராய கர்த்தர் படைத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கே 2 விதமான படைப்புகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது படைப்பு 6 படைத்த இறைவன் அங்கே மீண்டும் மாய் ஒரு படைப்பை உருவாக்குகின்றார். அங்கே மனிதனை ஆண்டவராய் கர்த்தர் உருவாக்குகின்றார். 2 படைப்பு மனிதனை உருவாக்கின கடவுள் அங்கே மனிதனுடைய விலாவின் எலும்பை எடுத்து அங்கே ஒரு பெண்ணை ஆண்டவராய் கர்த்தர் உருவாக்குகின்றார். பெண்ணை உருவாக்குவது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த பெண்ணின் மூலமாக அனைத்து படைப்புகளையும் ஆண்டவராய் கர்த்தர் தொடர்ந்து உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். ஆக அந்த படைப்பின் இறைவன், படைப்பின் தேவனாய் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த படைப்புகளை இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கின்றார் பெண்களின் மூலமாக. ஆக எவ்வளவு பெரிய மகத்தான காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் இந்த பெண்களுடைய மாற்றம், அதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள், இந்த சமுதாயத்திலே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தின பெண்களும், வேதாகமத்திலே மாற்றத்தை உருவாக்கின பெண்களை குறித்தான் இந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தியத்துக்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த மாற்றத்தை உருவாக்கின பெண்கள் அதன் மூலமாக என்ன காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அதன் மூலமாக என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களோடு உங்களோடு நான் தியானிக்க நான் ஆசைப்படுகின்றேன். வேதத்தில் அநேக பெண்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கலாம். தன்னுடைய இனத்தின் மக்களுக்காக அங்கே பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சியில் இருந்த எஸ்தர் ராஜாத்தியை நான் பார்க்கலாம். ஒவ்வொருடைய பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். தங்களுடைய நாட்டின் மக்களுக்காக, தங்களுடைய இனத்தின் மக்களுக்காக, தங்களுடைய தேசத்திற்காக அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி அங்கே மிக சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்தின பெண்கள், மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் மாத்திரமல்ல, இந்த மாற்றத்தின் மூலமாக இவர்கள் என்ன காரியங்களை கற்றுக்கொண்டார்கள், அதிலிருந்து என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள போயிடும் என்று சொல்லி முதலாவது நாம் பார்த்தால், அன்பினால் மாற்றத்தை உருவாக்குவோம். எப்படி இந்த அன்பினால், தேவனுடைய அன்பினால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் எழும்பலாம். தேவன் அன்பினால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா? நிச்சயமாகவே மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு புத்தியில் ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் தேவனை அன்பினால் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சமுதாயத்திலே அங்கே உருவாக்கினாள். யாருன்னு சொல்லி நான் பார்க்கலாம். இந்த 2 புஸ்தகம் 20 அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கே காணப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, அவளுடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. தாவீதின் காலத்திலே வாழ்ந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. அங்கே தாவீதுக்கு விரோதமாக அங்கே சேபா ஒரு கூக்குரல் எடுக்கின்றான்.
அவர் எக்காலம் ஓதி ஜனங்களை அழைத்து என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த 20:6 அங்கே தாவினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாக்கினிடத்தில் பங்கும் இல்லை என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அங்கே சொல்லுகின்றான். அவனுக்கு பின்னாக அந்த இஸ்ரேல் ஜனங்களும் அங்கே கடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது தாவீது என்ன செய்கின்றார், அமாசாவை அழைத்து இந்த மனிதன் என்ன செய்கிறான் தொடர்ந்து நீ இவனை போய் பார் என்று சொல்லி அமாசாவை அனுப்புகின்றான். குறித்த காலத்திற்காக நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த அமாசா தாமதித்திருந்தான். மீண்டும் அங்கே தாவீது யாரை அனுப்புகிறார் என்றால், அபிசாயை பார்த்து இவன் அப்சலோமை பார்க்கிலும் பொல்லாத மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கே யோவாபையும் அவனோடு கூட இருந்த மனிதனையும் அங்கே அனுப்புகின்றார்கள். இவர்கள் அங்கே கடந்து செல்கின்றார்கள். அங்கே அமாசா எதிர்கொண்டு வருகின்றான். அமாசா இந்த காரியத்தில் மிகுந்த தாமதம் பண்ணினாலே அங்கே அமாசாவை யோபா அங்கே கொலை செய்கின்றான். கொலை செய்து மாத்திரமல்ல அவனுடைய சரீரமானது அங்கே வைக்க அந்த பகுதியிலே கிடைக்கின்றது. அநேக மக்கள் அதை பார்க்கின்றார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த மனிதன் யோவா பந்து இப்படி கொலை செய்து போட்டு விட்டானே, இனி என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி பலவிதமான பயத்திலே ஒரு விதமான கலக்கத்திலே இருந்த சூழ்நிலையிலே அங்கே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ அங்கே வருகின்றாள். அதற்கு முன்பாக நடந்த சம்பவம் என்னவென்றால், இந்த யோவாவும் அவனோடு இருந்த மனுஷர்களும் அந்த அலங்கத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணியிருக்கின்றார்கள். எப்படியா அந்த சேபாவை பிடிக்க வேண்டும் அல்லது கொன்று பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவன் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக காரியங்கள் எழுப்புகிறான். இவனுக்கு பின்னாக ஒரு கூட்டம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதே. ஆகவே இந்த அலங்கத்தை இடித்தால் நிச்சயமாகவே இந்த சேபாவை நாம் பிடித்து விடலாம் என்று சொல்லி அவர்களால் தீர்மானம் பண்ணி அவர்கள் யோசிக்கின்றார்கள். இந்த காரியங்களை கேட்ட அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன சொல்லுகின்றாள் அந்த 16 அப்பொழுது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரே இங்கே கிட்டே வர சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கின்றாள் இந்த ஸ்திரீ. உடனே யோவாபும் அங்கே வருகின்றார். யோவாபை பார்த்து இந்த ஸ்திரீ கேட்கின்றால், நீர்தான் யோவாபா என்று சொல்லி கேட்டேன். ஆமாம், நான் தான் யோவாப் என்று சொல்லி அங்கே மறுத்தருவு கொடுக்கின்ற காரியத்தை நான் பார்க்கின்றோம். இங்கே ஒரு 3 காரியங்களை இந்த புத்தியுள்ள ஸ்திரீயின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், அவள் மிக தைரியமாய் பேசின ஒரு பெண்மணி. அவ்வளோ பட்டணத்திலிருந்து மிகுந்த சத்தமிட்டு அங்கே அழைக்கின்றாள். அப்படி என்றால் இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்திருப்பாள்? நிச்சயமாகவே ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாள். நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தது மாத்திரமல்ல, எல்லா விஷயத்திலும் அவர் உண்மையுள்ளவளாக இருந்திருப்பார். ஆகவே தான் பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு அங்கே கூப்பிடுகின்றாள். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலே, ஏனென்றால் இந்த யோவாப் அமாசாவை அங்கே கொலை செய்கின்றான். தாவீதோடு கூட இருந்த அமாசாவை அங்கே யோவாப் கொலை செய்கின்றான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கின்றாள், பட்டணத்தின் சத்தமிட்டு அழைக்கின்றாள். ஆக மிக தைரியமான ஒரு பெண்மணியாக இருக்கின்றாள். தைரியமாக பெண்மணி இருந்தது மாத்திரமல்ல, அவள் சொல்லுகின்றாள் இந்த 19:19 இஸ்ரேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா காரியங்களிலும் அவள் உண்மையுள்ளவளாக இருக்கின்றால், சமாதானத்தை பண்ணுகின்ற ஒரு ஸ்திரீயாகவும் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ காணப்பட்டாள். சமாதானம் பண்ணுவது எப்படி, எதன் அடிப்படையில் வரும் என்பது நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். தேவனுடைய அன்பு இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் நாம் சமாதானம் செய்ய முடியும். அந்த சமாதானத்தின் மூலமாக தான் தேவனுடைய அன்பை நாம் வெளிக்காட்ட முடியும். ஆக அந்த தேவ அன்பு நிமித்தமாக இவள் சொல்லுகின்றான், சமாதானமும் உண்மையும் உள்ளவளாக இருக்கையில் நீங்கள் இப்படி இந்த ஆண்டவரை கத்து கொடுக்கின இந்த சுதந்திரத்தை நீங்கள் அளிப்பானேன் என்று சொல்லி அடுத்தபடியாக ஒரு கேள்வி கேட்கின்றான். ஆக ஆண்டவருடைய சுதந்திரத்தை நன்றாக அறிந்த ஸ்திரீ, சமாதானத்தை அறிந்த ஸ்திரீ, உண்மை என்ன என்பதை மிக தெளிவாய் அறிந்த ஸ்திரீ மிக தைரியமாக எல்லா ஜனக்கூட்டத்திற்கு முன்பதாக அங்கே யோவாவை பார்த்து கேட்கின்றான். யோவாபு எவ்வளோ பெரிய இராணுவ வீரராக இருந்திருந்தாலும் சரி, இவள் கேட்கின்ற கேள்வி மிக தெளிவான ஒரு கேள்வியை அங்கே கேட்கின்றாள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பையும் அங்கே வெளிப்படுத்துகின்றார். அடுத்தபடியாக அங்கே யோவா இப்போ என்ன சொல்கின்றான், இந்த சேபா என்னும் இந்த மனித நிமித்தமாக இந்த மனிதனை எங்களிடம் கொடுத்தால் நாங்கள் இந்த எல்லா காரியங்களும் விட்டுவிட்டு நாங்கள் கடந்து செல்வோம் என்று சொல்லி அங்கே கேட்கும் பொழுது இந்த புத்தியுள்ள அடுத்தபடியாக என்ன சொல்கின்றால், அந்த சேபாவோடு கூட இருந்த மக்களிடத்திலே மிகுந்த புத்தியாய் பேசினால் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 22 பார்க்கலாம். அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரன் சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சேபாவினுடைய ஜனங்கள் அவனுடைய பேச்சை கேட்டு அவனுக்கு பின்னாக கடந்து சென்ற மக்கள், தாவினிடத்தில் எந்த பங்கும் இல்லை, ஈசாயினிடத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லி அவனுடைய பேச்சை கேட்டு கடந்து சென்ற மக்கள்,
ஆனால் இந்த மக்களிடத்திலே இந்த புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியாய் பேசினாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியாய் பேசினால் நிச்சயமாகவே அவள் அந்த அன்பினுடைய வார்த்தைகளே அங்கே வெளிக்காட்டிருக்க கூடும். ஆக ஒவ்வொரு காரணிகளும் நிதானமாய் யோசித்து அறிந்து தேவ அன்பை அங்கே வெளிக்காட்டுகின்றால் வெளிக்காட்டி தாவிதுக்கு விரோதமாய் பேசின அந்த மனிதனை அங்கே அழைத்து வந்து அவன் தலையை வெட்டி அங்கே போடுகின்ற காரியத்தை நான் பார்க்கின்றோம். ஆக இவள் இந்த காரியத்தை செய்த நிமித்தமாக அங்கே அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது உண்டானது. ஏனென்றால் ஒரு அலங்கத்தை கட்டுவது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல, ஆனால் இடிப்பது என்பது மிக சுலபமான ஒரு காரியம். ஆனால் இந்த அலங்கத்தை இடிக்காதபடிக்கு இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆண்டவராய தேவனுடைய பலத்தினாலும் அவள் சமானத்தினாலும் எல்லா கருத்து உண்மையாக இருந்த நிமித்தமாக அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கின ஒரு பெண்மணியாக இவள் காணப்படுகிறன்னு பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட தேவ அன்போடு நாம் வாழ்க்கையை நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்திலே எவ்வளோ விதமான சூழ்நிலை காணப்படுகிறது, எவ்வளோ விதமான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த தேவ அன்பு என்னிடம் இருக்கின்றதா, இந்த தேவ அன்பு நிமித்தமாக இந்த சமுதாயத்தில் இந்த மாற்றத்தை உருவாக்குவதிலே என்னுடைய பங்கானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், தேவ பலத்தால் மாற்றத்தை உருவாக்குவோம். பிலிப்பியர் புஸ்தகம் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகின்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக தனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பலப்படுத்துகிற தேவன் உண்டு என்பதை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருக்கின்றார். ஆகவே தான் இங்கே சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற காரியத்தை மிக தெளிவாக இந்த பிலிப்பியர் புஸ்தகம் 4:13 பதிவு செய்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அனைவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். மோசே பிறந்த காலத்திலே நாம் பார்க்கலாம், அங்கே பார்வோன் கட்டளை இடுகின்றான், பிறக்கின்ற எந்த ஒரு எபிரேய குழந்தையும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை இடுகின்றார். ஆனால் அங்கே என்ன காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள், யாத்திரா புஸ்தகம் 1 நாம் பார்க்கலாம், 15 அங்கே சிப்ரானும் பூவாலும் இந்த அரசாங்கம் ஒருபுறம் கட்டளையிட்டிருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே தேவன் கொடுத்த பலத்தினாலே அங்கே மருத்துவச்சலாக இருந்த இவர்கள் அநேக எபிரேய ஸ்திரீகளுக்கு அங்கே பிரசவத்தை பார்க்கின்றார்கள். அநேக குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இவர்கள் ஒரு கருவியாக அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆக அந்த சிப்ராலும் பூவாலும் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த அரசாங்கம் என்ன கட்டளை சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் தேவனுக்கு பயந்த மக்களாக இருக்கின்றோம், ஆகவே தேவனுடைய பலத்தினால் இந்த காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி மிக துணிச்சலோடு ஆண்டவருக்கென்று அவர்கள் செய்தார்கள், ஆண்டவருடைய தயவை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் என்ன பார்க்கின்றோம். ஆக ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த காரியங்களை மிக நேர்த்தியாய் அந்த மக்கள் செய்தார்கள். இதன் மீதமாக அந்த எபிரேய குலமானது அழியாமல் அந்த காத்து கொள்வதற்கு அன்றரை கட்ட இவர்களை பயன்படுத்தினார். இவர்கள் தேவ பலத்தினால் இந்த காரியங்களை செய்து முடித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மற்றொரு ஒரு பெண்மணியை நாம் பார்க்கலாம், நியாயபுஸ்கர் 4:21 பார்க்கலாம், அங்கே தெபொராளுடைய குறித்து பார்க்கலாம். அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி தான், தெபொராள் தீர்க்கதரிசியாகவும் இருந்து நியாயம் விசாரித்து கொண்டிருந்தால், ஆனால் அப்படி அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் தீர்க்கதரிசியாக நியாயம் விசாரித்தான் என்றால், அங்கே சிசரா ஒரு சேனாதிபதி, அந்த சிசரா சேனாதிபதி 20 கொடுமையாக மக்களை நெருக்கினான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 20 கொடுமையாக நெருக்கின அந்த மனிதன் அங்கே இஸ்ரேல் மக்கள் முறையிடுகின்றார்கள், எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காதா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி இங்கே தெபொராளிடம் போய் அங்கே முறையிடுகின்றார்கள். அப்பொழுது தெபொராள் அங்கே சொல்கின்றால், அங்கே பாராக்கை பார்த்து, தேவன் ஒன்று கட்டளையிடவில்லையா, அந்த மனிதர் உன்னை கையில் என்னை ஒப்புவிக்க மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி நீ கிளம்பி போ என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றான். ஆனால் அங்கே பாராக்கு என்ன சொல்லி நீ என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி அங்கே பாராக்கு அழைக்கின்றார். இரண்டு பேருமாக அங்கே கடந்து செல்கின்றார்கள் யுத்த களத்திற்கு. அந்த யுத்த களத்திற்கு அங்கே கடந்து செல்லும் பொழுது மீண்டும் அங்கே தெபொராள் அங்கே சொல்லுகின்றால், அங்கே தெபொராள் வந்து அந்த பாராக்கை உற்சாகப்படுத்துகின்றார், ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றால் தெபொராள் தேவனுடைய பலத்தினால். ஏனென்றால் யுத்தக்களம் மிக ஒரு கொடிய ஒரு களம். ஏனென்றால் இந்த சிசராவை குறித்து நான் பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனிடம் 900 இருப்புரதங்கள் இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 20 இந்த மக்களை நெருக்கின ஒரு மனிதன். ஆக இந்த மக்கள் பயந்த மக்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெபொராள் அங்கே பாராக்கை உற்சாகப்படுத்துகின்றான்.
அங்கே தேவனுடைய பலத்தினால் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்றால் அந்த பாராக்குக்கு, பாராக்குக்கும் அவனோடு இருந்த மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் கொடுக்கின்றார். நிச்சயமாகவே ஆண்டவரை கர்த்தர் உன் கையில் ஒப்புவிப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற காரியத்தை நான் பார்க்கின்றோம். ஆக அதன்படி அவர்கள் அங்கே கடந்து செல்கின்றார்கள். பாராக்கும் அவனோடு கிடந்த மனிதர்களும் அங்கே அனைத்து மக்களையும் அங்கே முறியடிக்கின்றார்கள். ஒரு வீரர் கூட இல்லாதபடி எல்லாரையும் முறியடிக்கிறார்கள். ஆனால் சிசரை மட்டும் கால்நடையாக தப்பித்து கடந்து செல்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் ஒரு பெண்மணி தேவனுடைய பலத்தில் அந்த சிசராவை கொன்றாள் சொல்லியும் அங்கே வேதனை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பெண்கள், வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட இந்த பெண்கள் தேவனுடைய பலத்தினால் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு மக்களாயும் இருந்தார்கள். தேவனுடைய பலத்தினால் இங்கே ஒரு தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரு கருவிலாக இங்கே செயல்பட்டார்கள் சொல்லி பார்க்கின்றோம். ஆக தெபொராள் தேவனுடைய பலத்தினால் ஆண்டுடைய வார்த்தையை இங்கே சொல்லுகின்றான். அந்த யுத்த காலத்திலும் பாராக்குக்கு அங்கே ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு நம்பிக்கை கொடுத்து ஆண்டுடைய வார்த்தையை மிக தைரியமாக அங்கே சொல்லுகின்றாள். தேவனுடைய பலத்தினால் மற்றொரு ஒரு பெண்மணி என்ன செய்கின்றாள், அங்கே சிசராவை அந்த யாகையில் என்ன செய்கின்றாள், அங்கே கொலை செய்கின்ற காலத்தை நான் பார்க்கின்றோம். ஒரு கொடூரமான ஒரு சேனாதிபதியை அந்த யாகையில் அங்கே கொலை செய்கின்றாள். ஆக தேவனுடைய பலத்தினால் அங்கே ஒரு பெரிய மாற்றமானது அங்கே ஏற்படுகிறது என்று சொன்ன பார்க்கின்றோம். இன்றும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு பலன் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நாம் யோசிப்பதுண்டு. அநேக நம்முடைய திருச்சபை சேர்ந்த அநேக பொதுவாகவே திருச்சபையில் இருக்கின்ற அருமையான தாய்மார்களும் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய ஒரு பிரச்சனையை வந்தாலும் சரி, சிறிய ஒரு போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி தங்களுக்குள்ளாகவே புலம்பிக் கொண்டிருப்பது உண்டு. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்கின்றார், பலப்படுத்துகின்ற தேவனாக ஆண்டவரை கர்த்தர் இருக்கின்றார். இந்த தெபொராளுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த யாகிலுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை யாகிலு கணவன் கூட அந்த கொலையை செய்திருந்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. ஆனால் யாகில் மிக தைரியமாக ஆண்டவருடைய பலத்தினால் அங்கே சிசராவை கொலை செய்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த தெபொராள் வெறும் பாராக்கி அனுப்பி விட்டிருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டூர் கூட பலத்தினாலே அந்த யுத்த காலத்து கடைசி வரைக்கும் அங்கே கடந்து சென்றால் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவரைக்கத்தில் பலப்படுத்துவார், ஆண்டவரைக்கத்தில் என்னோடு கூட இருக்கின்றார், என்னிலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பலத்தை நாம் விசுவாசிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே நான் சோர்ந்து போக மாட்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்காக இருக்கின்றார், எல்லா சூழ்நிலையில் வழிநடத்துவார் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கின்ற மக்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கலாம், தேவ அர்ப்பினால் மாற்ற, தேவ அர்ப்பணிப்பினால் மாற்றத்தை உருவாக்குவோம். தேவனுக்கேற்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட பெண்கள் வேதாகமத்திலே வாழ்ந்தார்கள். மரியருடைய வாழ்க்கையை நான் பார்க்கலாம். தன்னை அவள் முழுவதுமாய் அங்கே அர்ப்பணித்த நிமித்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாதையில் பிறந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு 12 சீசர்கள் இருந்தார்கள். ஆனால் அநேக சீஷிகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்த பெண்களை பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, கடைசி நேரத்திலே அங்கே கல்லறை தோட்டத்திற்கு பெண்கள் அனுமதி கிடையாது என்பது யூதருடைய பாரம்பரியம். ஆனாலும் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட அந்த கல்லறைக்கு கடந்து சென்றவர்கள் பெண்கள் தான். ஆக எல்லா சூழ்நிலையிலும் அங்கே தங்களை அர்ப்பணம் செய்த பெண்களை நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்திலே விசேஷமாய் புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணம் செய்து நிச்சயமாகவே நாங்கள் ஆண்டு இந்த காரியங்களிலே நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம், இது மூலமாய் நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பெண்கள் செய்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ரோமர்களின் புஸ்தகம் 16 அதிகாரத்திலே பெபையாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெபையால் அப்போஸ்தலன் பவுல் எழுதின அந்த நிருபத்தை அந்த ரோமாபுரிக்கு அவள் எடுத்து சென்றாள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். ஆக அந்த நிருபத்தை எடுத்து சென்ற ஒரு பெண்மணியாக பெபையால் இருக்கின்றாள். ஆக இந்த மக்களும் நற்செய்தியை கேட்க வேண்டும், நானும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெபையால் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே சுமந்து செல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பத்திலே ஒரு மாற்றம் வேண்டுமென்றால், நம்முடைய திருச்சபையிலே ஒரு மாற்றம் வேண்டுமென்றால், நாம் வேலை பார்க்கின்ற சமுதாயமாக இருந்தாலும் சரி, நான் வேலை பார்க்க இடமாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் நம்மை நாம் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே இங்கே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே கர்த்தர் உருவாக்குகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் பார்க்கலாம், லீதியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவள் அங்கே உட்கார்ந்திருந்தால் அங்கே ஆண்டவரே கர்த்தருடைய இருதயத்தை திறந்தறினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அது நிமித்தமாக வந்த ஊழியர்களுக்கு அவள் எப்படிப்பட்ட உபசரிப்பை கொடுத்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். ஆக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவரை கர்த்தர் திறந்தளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்மை ஆண்டவருக்கின்ற அர்ப்பணிக்கத்தக்கதான பலனையும் நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்த மாற்றத்தை உருவாக்குவதிலே என்னுடைய பங்கானது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், தேவ அன்பினால் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், தேவ பலத்தால் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவ அர்ப்பணிப்பினால் மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கின்ற நாம் வெறுமன கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லாதபடிக்கு தேவ பலத்தினாலும் தேவ அன்பினாலும் தேவ அர்ப்பணிப்பினாலும் இந்த ஒரு மாற்றத்தை நான் உருவாக்குவேன், என்னிலும் நான் உருவாக்குவேன், என் குடும்பத்திலும் நான் வேலை பார்க்கின்ற இடத்திலும் என்னுடைய திருச்சேவிலும் என்னுடைய சமுதாயத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு நம் ஆண்டோடு சந்தை அர்ப்பணிப்போம். கர்த்தரும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. ஆமென். இன்றைய நாட்களிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கின்றவர்கள், இன்றைய நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கின்றவர்கள் மாஸ்டர் பியான்சோ ஹேனன் இட்லின், மிஸ்டர் ஷீலா ஆல்வின் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கின்றார்கள். 12ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாளை அனுசரிக்கின்றார்கள் மாஸ்டர் எலைசா அப்ரஹாம், டாக்டர் நேஹா ராகவன் 13ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கின்றார்கள். நம்முடைய முன்னாள் குருவானவர் ரெவரன் ஜே ஜே இமானுவேல், 14ஆம் தேதி மிஸ் ஆட்லின் ஜென்சி மேபல், 15ஆம் தேதி மிஸ்டர் ஆல்வின், 15 அதே நாளிலே தங்களுடைய பிறந்தநாளை அனுசரிக்கின்றார் மிஸ்ஸஸ் விமலா அகஸ்டஸ், பேபி ஜரா சாண்ட்ரா சிங் 16ஆம் தேதி பிறந்தநாளை அனுசரிக்கின்றார், மிஸ்ஸஸ் கேர்லின் மணி. விளாண்டோட ஏஸ் கிருஷ்ணாமத்தான் அன்புடைய வாழ்த்துகின்றோம். கத்ததாமே இப்படிய புதிய நாள் பிறந்த நாட்களை அன்றோடு ஆசிரியத்து உணர்த்துவாராக. அதேபோல் வருகின்ற நாட்களிலே தங்களுடைய திரும்ப நாட்களை அனுசரிக்கின்றார்கள். வருகின்ற 15ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை திருமணத்தை அனுசரிக்கின்றார்கள் மிஸ்டர் ராஜேஷ் விஜயன், மிஸ்ஸஸ் உஷா ராணி தங்களுடைய திருமணத்தை அனுசரிக்கின்றார்கள். 16ஆம் தேதி மிஸ்டர் ஜபன், மிஸ்ஸஸ் லீலியா ஜபன் தங்களுடைய திருமணத்தை அனுசரிக்கின்றார்கள். இவர்களையும் அன்றைய கர்த்தர் ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. நாம் ஜபம் செய்வோம். நேற்று மட்டும் என்று மாறாதிருக்கிற அன்பின் பரலோகத்தாவே நாங்கள் துதிக்கின்றோம், சுவாசிக்கின்றோம். இம்மட்டுமாய் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வந்ததற்காக நன்றி நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் என்ன கண்மலையுமாய் இருக்கிறார், ஆண்டவரே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலும் கண்மலையும் அடைக்கலமாக இருந்து உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்கி அற்புதமாய் கர்த்தர் நீர் வழித்தெழுந்து கொண்டிருக்கிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் திருச்சி குடும்பத்து மக்கள் ஒவ்வொரு கர்த்தாமையின் ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை மட்டுமாய் எங்கள் திருச்சி குடும்பத்து மக்கள் வழித்திற்காக நடிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே வருகின்ற நாட்களிலும் இன்றைய நாளிலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமணம் அனுசரிக்கின்ற எங்கள் திருச்சேபின் குடும்பத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பிறந்த நாள் அனுசரிக்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்திருக்கின்றீர். ஒரு வருடத்தை கடந்து மற்றொரு வருடத்துடன் நுழைவு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றீர். அவருடைய பிறந்த நாள் ஆண்டுகளையும் கர்த்தரின் ஆசீர்வதியும் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டு சொன்ன தேவன் அவருடைய பிறந்த நாள் ஆண்டையும் நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய சமாதானத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் முடிசூட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாய் திருமணம் கணசரிக்கின்ற திருச்செம்பி குடும்பத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தாமே நீர் ஆசீர்வதியும் குடும்பமாய் இணைத்த நாள் முதற்கொண்டு இம்மட்டுமாய் இந்த குடும்பத்து மக்களை கர்த்தர் அற்புதமாய் நேர்த்தியை கர்த்தர் நீர் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் எங்கள் குடும்பத்தை ஆண்டவரை கர்த்தர் வழிநடத்துவார், எந்த மன குறைவில்லாதபடி எல்லா கருணை நிறைவாக்கி தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு மனரமைத்தோடு இருக்கிறது கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்செபின் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். சிறு பிள்ளைகளும் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையும் ஒவ்வொரு கத்தாமையை காத்துக்கொள்ளும். உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். நீர் அவர்களை கத்தரை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரையும் தனிமையாக இருக்கிற குடும்பத்து மக்களும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அவருடைய குடும்பம் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த குடும்பத்து மக்களை கத்தனை காத்துக்கொள்ளும். ஆண்டவரை கத்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். எங்களை அரவணைக்கின்ற தேவன் எங்களுக்காக இருக்கிறார் என்று சொல்லி தனிமையில் வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமாந்த கர்த்தராக இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் பலப்படுத்தி நீர் ஆசிரியப்படுகிற கிருபைகளுக்காக நடிச்சுக்கிறோம். விசேஷமாய் கருப்பத்தின் கனிகளோடு இருக்கின்ற அருமையான திருச்செம்பி குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற நாளிலே இந்த கர்த்தாமே சுகமான பிரசுத்த கர்த்தனை அருளிச்சிட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அந்த பலவீனங்கள் அவற்றையும்
ஆண்டவர் இந்த கற்பத்தின் காலங்கள் ஏற்பட ஒவ்வொரு பலவீனத்திலிருந்து கர்த்தர் நீர்களை பலப்படுத்தி உடைய கிருபையினாலும் சமாதானத்தில் கர்த்தர் நிரம்பும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக திருச்சியை சேர்ந்த அருமையான குடும்பத்தின் மக்கள் இந்த கொரோனா பாசிட்டிவ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தினை கத்தாமே அவர்கள் சீக்கிரத்திலே முழுமையான விடுதலை பெற்று பலனடைந்து ஆண்டவரே கர்த்தர் இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாமத்தை அவர்களை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டும் எங்கள் திருச்சபையின் ஊழியங்கள் அவருடைய எல்லாவற்றையும் கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு காரியம் கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்ளும் உடைய கிருபை எங்களை தாங்கி உள்ளெடுத்துட்டோம். வரும் நாட்களில் நாங்கள் கைது செய்த காரியம் ஆண்டவரே எங்களுடைய வாழ் பயணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டும் மாயமுடைய கரம் எங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்ளும் துதி கனமையும் எல்லாவற்றும் செலுத்துகின்றோம். மீண்டும் பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமென். பரம்பரை ஜபத்தை நம் யாவும் சேர்ந்து இருப்போம். பரம்பரைகளுக்கு எங்களுக்கு பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம்பரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தின்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை விசிக்க பண்ணாமல் தீமண்டு தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை ஆமேன். தேவன தயவுடைய கிருபைக்கும் இறக்கத்துக்கும் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பிரசன்னாகவும் நம்முடையவரோடு மின்னண்டும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரையும், என் முழு உலமே அவருடைய பரிச நாமத்தை சோதரையும், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரையும், கத்தர் சிசல் நன்மைகளையும் மறவாதே ஆமே. கத்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியோடும் இருப்பாராக. சமாந்தரை நாம் கடந்து செல்வோம் கத்தருடைய நாமத்தினாலே ஆமே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பின்மனுண்டாக்கிய வித்தக நிலமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்னு கேவரும் கங்களையேடுப்பே. காலை தள்ள ஓட்டால் உறங்காது காப்பவு, காலை தள்ள ஓட்டால் வேளையில் நின்று சவேலரை காத்தவன், வேளையில் நின்று சவேலரை காத்தவன், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கங்களை ஏறிடுப்பே. பக்க நிலவரே ஏனையாதரிடும் பக்க நிலவரே. எக்கால நிலமையும் என்னை செய்த படுத்தால், எக்கால நிலமையும் என்னை செய்த படுத்தால், அக்கோலம் கொண்டனை அக்காவல் புரியவே கங்களை ஏடுப்பே. எல்லா தீமைகளும் என்னைவிலக்கியே, எல்லாம் தீமைகளும் கொல்லா உலகினில் போக்கு வரத்தை, கொல்லா உலகினில் போக்கு வரத்தை, நல்லாத்து மாவையும் நாடோறும் காப்பவர் கங்களையே.